friends, welcome to Moses Kitchen. இனிக்கு நம்ப சேனல்ல மேரி பிஸ்கட் வச்சு எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் முன்னாடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பிஸ்கெட்டை வச்சு கேக் செய்ய போறோம். நான் இன்றைக்கி 20 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துட்ட பிறகு அதை ஒரு ஜலிக்கிற பாத்திரத்தில் போட்டு நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறத திருப்பி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம், கால் கப் ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா அரைக்காமல் ஆட் பண்ணலாம். நம்ம சூடாக பால் ஊற்றணும்னா அது ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போது இதில் ஆஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணவே கூடாது. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 250 கிராம் பால் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. இப்போது நம்ம ஒரு கடாயில் ஒரு தட்டை திருப்பி போட்டு அது மேலே மூடியை வச்சு மூடிடலாம். இதில் கொஞ்சம் நேரம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கேக் ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ், இல்லைன்னா நீங்கள் கேக் எதில் ஊற்றிட்டு போகிறீங்களோ அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, பட்டர் போடலாம். அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் கூட வைக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்ச அந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் ஊற்றிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். அதில் ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வச்சுட்டு நல்லா மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து விட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வேந்திருக்குன்னு அர்த்தம். எங்களது ஒட்டுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு நினைக்கிறேன். 45 மினிட்ஸ் கழித்து அதே மாதிரி டூத்பிக் எடுத்து 4 இடத்துல விட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. ஒட்டாமல் வந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு கத்தி எடுத்து சைடில் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்து அது கேக் மேலே கவுத்து போட்டு திருப்பி கவுத்து போட்டோன்னா நம்மளோட கேக் சூப்பராக வெளியே வந்துடும். இப்போ நம்மளோட கேக்கை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.